தோழர் பாலகிருஷ்ணன், இராணுவ வீரனின் மகன். சிதம்பரத்தில் கண்ணன் முத்துலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகனாக 1952 பிப்ரவரி 5 நாள் பிறந்தார் கே. பாலகிருஷ்ணன். உடன் பிறந்தவர்கள் ஒரு தம்பி, 4 தங்கைகள். தந்தையார் இராணுவ சேவையில் இருந்தார். இந்திய ஆதிக்கத்துக்கு எதிர்கொடி. அந்நாட்களில் மாணவர் அரசியல் இந்திய ஆதிக்க எதிர்ப்புகளமாக இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பள்ளியில்தான் தன் பள்ளிக்கல்வியை படித்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் பள்ளி மாணவர்களும் பங்கேற்றனர். 7 படித்த போதே காவல்துறையின் தடியடிக்கு இலக்கானவர் பாலகிருஷ்ணன். கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதை எதிர்த்த உதயகுமார் மர்மமான முறையில் இருந்தார். கருணாநிதி அரசு இந்த விவகாரத்தை மோசமாக கையாண்டது. அதை எதிர்த்து நீதி விசாரணை கோரி போராட்டத்தில் இறங்கியவர்களில் பாலகிருஷ்ணனும் ஒருவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது காங்கிரசின் அடக்குமுறையை எதிர்த்து களம் கண்ட கே. பாலகிருஷ்ணன் 1970 சிபிஐஎம்மில் இணைந்தார். ஆலய கதவே திற. ஒடுக்கப்பட்டோர் விடுதலையில் தன்னை பிணைத்து கொண்டவர் பாலகிருஷ்ணன். திருக்கோவிலூர் வட்டம் காங்கியனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்கேரி ஆகிய ஊர்களில் தலித் மக்களுடன் ஆலய நுழைவு போராட்டங்களை நடத்தியவர். 1987 தலித்துகள் மீதான தாக்குதல் நடந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களோடு கிராமம் கிராமமாக தலித் மக்களுக்காக பாதுகாப்புக்கு போனவர். தமிழகத்திலேயே முதன்முறையாக தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பில் நடத்தியதுடன் வன்னியர் தலித் பிரதிநிதிகளையும் அதில் பங்கேற்க வைத்தவர். மக்கள் விரோதிகளுக்கு சிம்ம சொப்பனம். இராணுவ வீரரான அப்பா பாலகிருஷ்ணனை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆசைப்பட்டார். எம்ஏ சைக்காலஜி படித்த பாலகிருஷ்ணனோ மக்கள் விரோதிகளாக செயல்பட்ட போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக உருவெடுத்தார். சிதம்பரம் பத்மினி வழக்கு. 1991 சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி என்ற பெண் காவலர்களால் தன் கணவர் கண்ணெதிரே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுடன் அவரது கணவரையும் அடித்தே கொன்றனர். இந்த கொடுமைக்கு நீதி கேட்டு அப்போது மாவட்ட செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் தீரமாக போராடினார். களப்போராட்டத்துடன் நின்றுவிடாமல் சட்ட போராட்டமும் நடத்தி காவல்துறையினர் 10 10 தண்டனை வாங்கி கொடுத்தார். இதேபோல கம்மாபுரம் காவல் நிலையத்தில் சித்திரவதையால் இறந்த ராஜா கண்ணுவின் உடலை சாலையில் போட்டு விபத்து நாடகம் ஆடினார்கள் போலீசார். உண்மையை வெளிக்கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தார் பாலகிருஷ்ணன். இரு குடும்பங்களுக்கும் நிவாரணமும் கிடைத்தது. தோழர் பாலகிருஷ்ணன் காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். அவரின் இணையர் பெயர் ஜான்சி ராணி. பாலகிருஷ்ணனைப் போலவே பல போராட்டக் களங்களை சந்தித்த தோழர் ஜான்சி ராணி சிதம்பரம் பத்மினி வழக்கில் ஜனநாயக மாதர் சங்க தலைவியாக பாலகிருஷ்ணனோடு இணைந்து பணியாற்றினார். களப்பணிகளை நிறுத்தாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கத்தில் இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்து வந்தவர். கூலி உயர்வுக்கு உயர்ந்த கை. பண்ணையார்களால் விவசாயிகள் கடுமையாக சுரண்டப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளரானார் பாலகிருஷ்ணன். விவசாய தொழிலாளர்களுக்கான கூலியை உயர்த்த போராடினார். பெரும் போராட்டத்துக்கு பிறகு கூலியை உயர்த்தினார்கள் பண்ணையார்கள். அதேபோல அறுவடை கால கூலியை உயர்த்தினார்கள் பண்ணையார்கள். போராடும் விவசாயிகளை ஆள் வைத்து பண்ணையார்கள் அடித்த காலத்தில் விவசாயிகளுக்கு கேடயமாக செயல்பட்டவர்களில் ஒருவர் பாலகிருஷ்ணன். மாண்புமிகு மாணவர். 1972 to 1974 இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவராக இருந்த கே. பாலகிருஷ்ணன் மாநிலம் முழுதும் பல போராட்டங்களில் பங்கேற்றார். திமுக ஆட்சியின் இருமொழிக் கொள்கையை எதிர்த்ததுடன் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று போராட்டங்களில் முழங்கினார். 1973 அண்ணாமலை பல்கலைக்கழக முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய போது குண்டர்கள் குறிவைத்து இவரை தாக்கினார்கள். செத்துவிட்டார் என்றெண்ணி மழைநீரில் தூக்கி வீசிவிட்டு போனார்கள். 1.5 சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்தார் பாலகிருஷ்ணன். 1974 அதிமுக மாணவர் அணித்தலைவர் பாலசுந்தரம் கொலைக்கு எதிராக போராடியதுடன் துணிச்சலாக நீதிமன்ற கூண்டேறி சாட்சியும் சொன்னார். தொடர் போராட்டங்கள் காரணமாக பல்கலைக்கழகத்தில் இருந்தே நீக்கப்பட்டார். சட்டமன்றத்தில் உயர்ந்த குரல். 2011 சிதம்பரம் தொகுதியில் வென்று சட்டமன்ற உறுப்பினரான பாலகிருஷ்ணன் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பியவர்களில் ஒருவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்கும் சட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா நிறைவேற்ற முக்கிய காரணம் இவர். சுவாமி சகஜானந்தாவுக்கு மணிமண்டபம், கொள்ளிடம் ஆற்றில் ஆதனூர் குமாரமங்கலம் இடையே 400 கதவணை கட்டும் திட்டம் ஆகியவை இவரது கோரிக்கைகளின் விளைவுகள். நன்றி. த இந்து தமிழ்.